இவங்க நாலு பேரும் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். காலேஜ் ஒன்றா ஜாயின் பண்ணி எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணுக்கு எதுனாலும் அந்த பையன்தான். ஆதித்யா, இவனும் அப்படிதான். இவனோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் அந்த பொண்ணு தான் ஷேர் பண்ணுவான். ரொம்ப ஜாலியான டைப். இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ அதீஷ். எதை பற்றியும் கண்டிக்காத ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியான கேரக்டர். மணி, இவங்க நம்ம காலேஜோட ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவங்க எப்பவுமே இப்படிதான் பாருங்க. சௌமியா, உங்க இன்ட்ரோமா, திரும்புங்க. ஆதித்யா ஏன் என்னோட மட்டும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கா? ஒருவேளை அவளும் என்னை மாதிரி என்னை சொல்லாமல் லவ் பண்ணுறாளோ? இதை எப்போதான் அவள்கிட்ட கேட்குறது? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். 4 வருஷம் ஆச்சு காலேஜ் முடிய போகுது. இன்னும் யாருமே லவ் சொல்லலை. நாளைக்கு போய் நானே சொல்லிடுறேன். ஆதித்யா, நான் அவங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன். நானும் வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுங்களா? என்னடா ஆதித்யா லவ் பண்ணுறாங்க? என்னடா சொல்கிற? இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறேன். எப்படிங்களா லவ் பண்ணுற? ஒரு 1.5 வருஷம். இதேண்டா என் முதலே சொல்ல? நம்ம மட்டும் சொன்னோமா என்ன? கங்க்ராட்ஸா. ஹைஸ்பீஸ்க்காக எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடறாங்க. ஆதித்யா சௌமியா மட்டும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. எதாச்சும் ஒரு நாள் ஆதித்யா மீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹாய். ஹாய். ஹே, என்ன திடீர்னு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா தான். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ம், நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். நாங்களாம் நல்லா இருக்கோம். அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும்? ம், நல்லா இருக்காங்க. அடுத்த சில தினங்களில் வாடா. வா, வந்துட்டியா?
எங்கடா போன இத்தனை நாள் அவளை போய் பார்த்தியா அவதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா கொடுத்தா கொடுத்தா அவ மட்டும் கொடுக்கல மணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தான் என்ன சொல்ற ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா சர்ப்ரைஸ் சொன்னல வெயிட் பண்ணு எவ்வளவு நேரம் ஆகும் வெயிட் பண்றா ஒரு பேர் வினோத் இவர் எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க வராளே வராளே எப்படியாச்சும் சொல்லி ஆகணும் இஸ்லாமா அண்ணா நிமிஷம் எல்லா விஷயம் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல ஐ லவ் யூ நேற்றுக்கு நைட்டா ஒரு நெய் ரோஸ்ட்டு அப்புறம் ஒரு இட்லி அவ்வளோதான் சாப்பிட முடிஞ்சிச்சு அப்புறம் நீ ஐயோ வந்துட்டாண்டி கூப்பிட்றேன் வை 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 அடுத்து ஆதிஷ் மணியை பார்க்க போகிறோம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டேய் எப்படா இருக்கா பாடா பார்த்து ரொம்ப ஆச்சு ஏன் இப்படி ஆயிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே என்னடா சொல்லாமுக்குலாம் வந்துட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா தான் சும்மா சொல்லு பரவாயில்ல அது ஒண்ணும் இல்லடா என்னம்ச்சா சாரிடா நான் என்னடா சாரி நமக்குள்ள ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்றத நீ எப்படி எடுத்துக்க போறன்னு தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஆதித்யா பார்க்க போயிருந்தேன்டா யாரா போன்ல இப்ப இதான் லவ்வா இந்த ட்ரெண்ட்ல எல்லாரும் இப்படி இருக்கிறதுல ஆனா பெரும்பாலான பேர் இப்படிதான் இருக்கும்